வணக்கம் வியூவர்ஸ், ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனலை கிளிக் பண்ணியதுக்கு ரொம்ப நன்றி. ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தெய்வங்கள் என்ன ஜாதி என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமது இந்து புராணங்களில் நம் தெய்வங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டோம்னால் ஒரு புத்தகமே போடலாம். அந்த அளவுக்கு அதிக அளவில் உள்ளது இந்து தெய்வங்கள். எந்த மதத்திலும் இல்லாத தனி சிறப்பு நமது இந்து மதத்திற்கு உண்டு. இந்து மதம் தோன்றி சுமார் 30,000 வருடங்கள் இருக்கும். உலகில் மிகவும் பழமையான மதம் இந்து மதமாகும். இந்து மதத்தின் தெய்வங்கள் முக்கியமான சிலவற்றின் எந்த ஜாதி அமைப்பை சேர்ந்தது என்று இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க ஆச்சரியமாக இருக்கா? வாங்க போகலாம். சிவபெருமான், அதாவது சிவன், பரமேஸ்வரன், ஈஸ்வரன் என்று அழைக்கப்படும் சிவனோட ஜாதி என்னன்னா பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அதாவது அர்ஜுன சாதி. அடுத்து கிருஷ்ணர், இவர் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்புறம் முருகன், அதாவது தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகன், இவர் என்ன ஜாதி என்றால் பண்டாரம் சமுதாயத்தை சேர்ந்தவர். அடுத்து விநாயகர், லிங்க வழிபாடு இந்தியாவில் தோன்றியதுக்கு முன்பே வழிபட்ட கடவுள் எதுனா அது விநாயகர், அதாவது கணபதி கணேசன் என்று இவரை அழைக்கிறார்கள். இவர்களோட இனம் என்னன்னா படுகர் இனத்தை சேர்ந்தவர். அடுத்து ராமர், இவர் சத்திரியர் வம்சத்தை சேர்ந்தவர். பிரம்மா, படைத்தல் தலைவன் என்று அழைக்கப்படும் இவரை நான்முகம் என்றும் அழைப்பார்கள். இவர் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர். இவரோட தம்பி யாருன்னா விஸ்வகர்மா. அடுத்து முக்கியமான ஒரு தெய்வத்தோட பேர் நந்தி பகவான். இவர் மட்டும்தாங்க இந்து கடவுள்களே பிராமண கடவுள், அதாவது பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரே கடவுள் எதுனா நந்திகேஸ்வரர். இவர் மட்டும்தான் இந்து கடவுள்களே பிராமண கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் நினைக்கலாம், ஒவ்வொரு தெய்வங்களும் வெவ்வேறு இனத்தை குறிக்கும் பொழுது எப்படி சிவனுக்கு மகன்களாக விநாயகர் முருகன் எப்படி இருக்க முடியும் என்று. பெருமாள் தங்கையை சிவனுக்கு எப்படி மனமுடித்தார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இந்து மத புராணத்தின் தத்துவம். எல்லா ஜாதியினரையும் அரவணைப்பதே இந்து மதம். தெய்வங்களுக்கு அன்பு மட்டுமே போதும். இந்த வீடியோ பற்றி உங்கள் சஜஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம் வணக்கம்.